நம்ம மதுரைக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற இந்த ஹோட்டல்ஸ் விருந்தினர் விடுதிகளில் நம்முடைய பப்பீஸ் ஹோட்டல் மிக சிறப்பான ஒரு நிர்வாகத்தோடு இந்த மதுரையில் சிறப்பாக இயங்கி வருகிறது. இங்கு வருகிற வாடிக்கையாளர்களும் சரி, மதுரைக்கான வருகிற சுற்றுலா பயணிகளும் கவருங்கிற விதத்திலும் அவர்களுக்கு அவர் வேண்டிய உணவுகளை பதார்த்தங்களை செய்து கொடுப்பதிலும் உபசரிப்பதிலும் முன்னோடியாக பப்பீஸ் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இவருக்கு இந்த முதலாளிக்கு வந்து உரிமையாளருக்கு பல்வேறு மாநிலங்களில் ஹோட்டல் இருக்கிறது. அதிலும் கேரளாவில் ஒரு ஹோட்டல் இருக்கிறது, கொச்சினில் தண்ணீருக்குள்ளேயே வீடை கட்டி அந்த தண்ணீருக்குள்ளேயே வடிவமைத்திருக்காங்க அரங்கெல்லாம். அப்படிப்பட்ட உரிமையாளர் அவர்கள் ஆண்டுதோறும் ஒரு புதுமையை படைக்கின்ற அடிப்படையில் சென்ற ஆண்டு இந்த கிறிஸ்மஸ் கேக் தயாரிக்கின்ற ஒரு விதத்தை நம்ம மதுரையில் நானும் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்ம ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் அன்பு சோதர் குமார் அவர்களும் ஜெயபிரகாசன் அவர்களும் இங்கே இருக்கிற எங்களுடைய மாவட்ட கழக பொருளாளர் சகோதரர் ராஜா அவர்களும் எம்எஸ் பாண்டியன் அவர்களும் மற்றும் கழக முன்னோடிகள்லாம் சேர்ந்து இருந்தோம். போன ஆண்டு மிக சிறப்பாக அந்த கேக்கு தயாரிப்பு பண்ணப்பட்டு அது மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது, விற்பனையானது. இந்த ஆண்டும் நீங்களே செய்ய வேண்டும் என்று உரிமையாளர் அவர்களும் இங்கே இருக்கிற அன்பு கட்டளையிட்டார்கள், எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். இங்கே வந்தோம், இப்போ பார்த்துருப்பீங்க மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு ஒரு இதை எல்லாருக்குமே ஒரு இதாக இருக்கும், எல்லாருமே விரும்ப ஒரு இது. இது வந்து உலக அளவுக்கு இந்த மாதிரி தான் செய்வாங்களாம். 45 நாளைக்கு முன்பாகவே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது பாதாம், பிஸ்தா, அதே மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி, மற்ற எல்லா பல்வேறு வகையானதும் சேர்த்து, அதே மாதிரி மதுபானங்களில் ஒயின், பிராந்தி, விஸ்கி, ஜின்னு, ஓட்கா, இதெல்லாம் கலந்து இது மிக்ஸ் பண்ணி 45 நாள் ஊற வைத்து இது 50 கிலோ, அந்த 45 நாள் கழித்து மேற்கொண்டு ஒரு 100 கிலோ மாவு எடுத்து 150 கிலோவை கொண்ட ஒரு கேக்கு தயார் பண்ணப்படுகிறது, மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுது. அதை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு என்ன சொல்லுங்கள், சரிதானே? இது பப்பீஸ் ஹோட்டலுக்கு உண்மையிலே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன்னா இதெல்லாம் மாதிரி பப்பீஸ் ஹோட்டல் இந்த மாதிரி நிர்வாகம், அந்த நிர்வாகம் இந்த மாதிரி செய்கிறதுனால தான் இந்த கேக்கு. கிறிஸ்மஸ் கேக்குன்னா எல்லோரும் கிறிஸ்மஸ் கேக்கு கிறிஸ்மஸ் கேக்குன்னு சொல்கிறோம். அந்த கிறிஸ்மஸ் கேக்கு எப்படி தயார் பண்ணுறாங்க, எப்படி அதை உருவாக்கி கொடுக்குறாங்க, எத்தனை நாள் அதை பதப்படுத்துகிறாங்க என்பதெல்லாம் நமக்கு இந்த ஹோட்டல் உரிமையாளர் இதை நமக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாக, ஊடகங்கள் மூலமாக, அது எங்கள் மூலமாக நாங்கள் அந்த தயார் பண்ணுறத அவங்களோடு சேர்ந்து இங்கே இருக்கிற நம்ம சிப் தலைமை உடைய சமையல் அவருடைய நிபுணருடைய தலைமையில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, நன்றி.